ஓம் சாய்ரா, என் அன்பு செல்லமே, நம்மை விட இன்னொருவர் முக்கியமாக ஆகிவிட்ட பிறகு அழுது கோபப்பட்டோம், விவாதம் செய்து எதுவும் பயன் தரப்போவது இல்லை. அதனால் தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது. நீ ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல எதிராளி இன்னும் பலமான வார்த்தை சொல்லும் பொழுது உனக்கு இன்னும் அதிகமான வழியை தரும். யார் உன்னை விட்டு போனார்களோ அவரிடம் நீ திரும்பி போய் பேசும் பொழுது அவர்கள் விட்டு விட்டு போன வழியை விட அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உன் மனதை காயப்படுத்துவது அதைவிட மிகப்பெரிய வழியாக இருக்கும். உன்னை விட்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அவர்களை நீ ஈர்க்கி பிடிப்பதோ இல்லை அவரிடம் போய் நீ கெஞ்சுவதோ தப்பான ஒரு விஷயம். அது நீ இன்னும் கீழே போவதற்கான ஒரு செயல்தானே தவிர நிச்சயமாக அவர் உன்னிடம் வருவதற்கான செயல் அல்ல. உன்னை விட்டு ஒரு உறவு, அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் உன்னை விட்டு நழுவுகிறது என்றால் அது நிச்சயமாக உன் மனதையும் உன்னுடைய பாசத்தையும் புரிந்து கொள்ளாத உறவாகத்தான் இருக்கும். தங்கமே, உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு நீ இன்னும் நிச்சயமாக முன்னேறுவாய். யாருடைய நிழலிலும் இருந்து நீ வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ என்ன பயப்படுகிறாய்? ஊர் உலகம் என்ன சொல்லும்? நம்முடைய வாழ்க்கை இந்த நிலை ஆகிவிட்டதென்றால் இவள் ஆடினாள், அதற்குத்தான் இப்படி அனுபவிக்கிறாள் என்று ஒரு வார்த்தையில் உன்னை கஷ்டப்படுத்தும் என்று நினைக்கிறாள். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் உன்னை கஷ்டப்படுத்தும். ஆனால் நீ பிடிக்காத உறவிடம் நீ இருக்கும் பொழுது அது மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்தும். ஊர் வாயை யாராலும் மூட முடியாது, பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதனால் அடுத்தவர்களுடைய வாயையும் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்கள் மனதையும் நீ பார்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது சரியோ அதன்படி நீ நடந்தால் யார் பேசினாலும் உன் காதில் கேட்காது. உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நேராக நடந்து கொண்டே இரு. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையின் நிலை நிச்சயமாக மேலும் மேலும் உயரும். உன்னுடைய தரமோ இன்னும் அதிகமாக இருக்கும். விட்டு போன நபரை உன்னை ஏண்டா விட்டோம் என்று நினைக்கும் அளவுக்கு உன்னை நான் மிகப்பெரிய அளவில் வாழ வைக்கப் போகிறேன். எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னை விட்டு ஒரு செயல் போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். நீ தடுத்து நிறுத்தாதே. உன்னை விட்டு எப்பேற்பட்ட உறவு போக நினைத்தாலும் விட்டுவிடு. நீ பேசி பார்க்கலாம், ஆனால் காலில் விழுந்துதான் வாழ வேண்டுமென்ற அவசியம் உனக்கு கிடையாது. உனக்கு நான் இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய முடியும்? யாருடைய தயவிலும் நீ இனி அடிமையாக இருக்க வேண்டாம். உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் நீ சாதித்து வாங்கியதாக மட்டுமே தான் இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் மிக கஷ்டங்கள் வரும், ஆனால் நிச்சயமாக நல்ல நேரம் என்று உனக்கொண்டு வரும். அப்பொழுது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாழ்க்கையா என்று நீயே பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கை அமையும். போன உறவை நினைத்து எப்பொழுதும் வருந்தாதே. என்னிடம் இனி அதை பற்றியும் பேசாதே, கேட்காதே. போன உறவு எனக்கு திரும்ப கிடைக்குமா? என்னிடம் திரும்ப வருமா? எனக்கு அந்த உறவுதான் வேண்டும். அந்த உறவு இல்லையென்றால் என்னால் வாழ முடியாது. அப்படியெல்லாம் இனி யாரிடமும் போய் கேட்காதே. நீ கேட்க கேட்கத்தான் உனக்கு இன்னும் கஷ்டம் வரும். அந்த ஞாபகங்கள் வரும். அந்த ஞாபகங்களிலிருந்து வெளியே வா. என்ன சாய் இப்படி சொல்கிறாரே என்று நினைக்காதே. எது நான் சொன்னாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்று ஒரு வார்த்தையை நம்பு. என்னை நீ நம்பு. உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறுகிறது என்று மட்டும் பார். யாருடையாவது தயவில்தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் இங்கு கிடையாது. நீ தனியாக நின்றாலும் சாதித்து வாழ்வாய். பல பேருக்கு உதாரணமான இடத்தில் நீ நிச்சயமாகவே இருப்பாய். யாரை கண்டும் அஞ்சாதே. எத்தனை பேர் வேண்டுமானாலும் உன்னை பயமுறுத்தலாம். எந்த ஒரு பேச்சையும் கண்டு பயப்படாதே. பயம் இருந்தால் சாதிக்க முடியாது. துணிந்து நில். எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று இந்த சா என்ற வார்த்தையை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். எவ்வளவு பெரிய அடியாக இருந்தாலும் தாங்கும் சக்தி உனக்கு நான் தருகிறேன்.
காயங்களை நினைத்து பயப்படாதே. காயப்படும் ஒவ்வொரு மனிதனுக்குத்தான் தெரியும் காயப்பட்ட பிறகு எவ்வளவு சந்தோஷம் வருகிறது என்று. காயப்படுகிறோமே என்று நீ அதே இடத்தில் நின்றுவிட்டால் யாரெல்லாம் உன்னை தூற்று பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னால் ஜெயிக்க முடியாது என்று விட்டு போனார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ கேவலமாகி விடுவாய். அவர்களெல்லாம் உன்னை விட்டு போய்விட்டோமே என்ற ஒரு மன உறுத்தலுக்கு நீ கொண்டு வர வேண்டும். எந்த பயத்தையும் உன் மனதில் வைத்து கொள்ளாதே. சா என்ற வார்த்தையை மனதுக்குள் வைத்துவிட்டு உன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய். நான் இருக்கிறேன் உனக்கு எல்லா பக்க பலமாகவும், எல்லா பக்கமும் உனக்கு நான் தூணாகவும் நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. இந்த சாய் இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. போனவனை நினைத்து வருந்தாதே, போன உறவை நினைக்காதே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.